எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இவைகளை சொல்லி இயேசு தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். எருசலேமில் இயேசு கிறிஸ்து தன் சீஷரோடு நடந்து போகையில் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. பிறவி குருடனாயிருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். அவனுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஒரு கண் தெரியாத மனிதனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. உங்கள் கண்களை மூடி, நீங்கள் நல்லா இருக்கும்போது கண்களை மூடி கொஞ்சம் நடந்து பாருங்க, எங்கும் இருட்டு தான், இல்லை ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், இயேசு அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவனுடைய கண்களிலே பார்வை கொடுத்து ஒரு அற்புதமான காரியத்தை அவனுக்கு செய்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து காணப்பட்ட துக்கம் அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கும். நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் என்ற பல கேள்விகள் இருந்திருக்கும். என் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வருமா, என் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் வருமா, அல்லது வாழ்நாள் முழுவதும் ஒரு குருடனாய் பிச்சைக்காரனாய் மற்றவருடைய கைகளை ஏந்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்பதான ஒரு வேதனையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட போது ஒரு அற்புதமான மாற்றம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு குறுக்கிடுகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நடந்ததுங்க, இந்த மாதிரிலாம் இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். இன்றைக்கு அதெல்லாம் நடக்குமா என்பதாக நாம் நினைக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். அங்கே பகல் நேரத்தில் தான் கூட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை. ஒரு கிராம பகுதியிலே இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வயல்வெளியிலே பந்தல் அமைத்திருந்தார்கள். பல திசையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடிவிட்டார்கள். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு திரளான மக்கள் வந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட பொழுது என்னுடைய செய்தியை பிஷப் தேவதாஸ் அவர்கள் அவங்க மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க தான் அந்த கூட்டத்தையெல்லாம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியிலே அவங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அவருடைய வல்லமை அந்த மக்களுக்கு சொல்லி அவருடைய வியாதியஸ்தர்கள் சுகம் பெற, விடுதலை பெற ஜெப நேரம் வந்தது. வியாதி உள்ள இடத்துல கை வையுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி வழி நடத்தின போது அந்த மக்கள் எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த சில நிமிட நேரம் ஜெபத்திற்கு பிறகு அற்புதங்கள் நடைபெற்றபடியினால் சாட்சி சொல்றவங்க மேடைக்கு வரலாம் என்று அழைத்த போது நிறைய மக்கள் வந்தார்கள். எனக்கு இந்த சுகம் கிடைத்தது, இந்த வியாதிலிருந்து விடுதலை சொல்லி கொண்டிருந்த போது திடீரென்று கூட்டத்துக்கு நடுவில் இருந்த ஒரு வாலி மகள் எழுந்து சத்தமிட்டாள், பலத்த சத்தமிட்டாள். அவள் சந்தோஷத்தில் சத்தமிட்டவுடனே எல்லா அமைதியாக அவளை திரும்பி பார்த்தார்கள். நான் மேடையிலிருந்து பார்க்கிற இந்த மகள் மலர்ந்த முகத்தோடு அப்படியே பார்க்கிறாள், சத்தமிட்டாள். என்ன காரியம், ஏன் அந்த பெண் சத்தமிடுகிறாள் என்று கேட்டபோது ஒரு அற்புதம், பிறவியிலிருந்தே அவளுக்கு கண்கள் தெரியாது, ரெண்டு கண்களிலும் பார்வை கிடையாது, பிறவியிலேயே பாதிப்பு. அதனால் டாக்டரிடத்தில் கொண்டு போன போது இது பிறவியிலே உண்டான குறைபாடு, ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள்.
அதனால் அந்த பெண் பாருங்க, இந்த தாய் தான் கரத்தை பிடித்து கொண்டு அந்த மகளை நடத்தி கொண்டு வந்தார்கள் அந்த கூட்டத்திற்கு. இங்கே யார் பிரசங்கம் பண்ணுறா யாருமே தெரியாது. பிறந்ததுலேருந்து இருளான ஒரு வாழ்க்கை. அவள் இந்த கூட்டத்துக்கு நடுவில் அமர்ந்திருந்து இயேசுடைய வார்த்தைகளை கவனித்தாள். இயேசு அற்புதம் செய்கிறவர், அன்பானவர், வல்லமையுள்ளவர் என்ற அந்த வார்த்தை அவளுக்குள்ள இயேசுவின் மேல் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று சொன்னபோது அந்த மகள் தன்னுடைய ரெண்டு கண்களில் கை வைத்து, இயேசுவே எனக்கு பார்வை கொடும், இயேசுவே எனக்கு பார்வை கொடும் என்று ஜெபம் பண்ணினாள். 10 நிமிடம் ஜெப நேரம். ஜெபம் முடிந்து அவள் கைகளை எடுத்த பொழுது கண்ணிலே பார்வை வந்திருந்தது. எப்படி இருக்க யோசித்து பாருங்க, வாலிப மகள் பிறந்ததுலேருந்து உலகத்தை பார்க்கல, தாயினுடைய முகம் தெரியாது. நான் அதை பார்த்தனுடைய மலர்ந்த முகம், அவ்வளோ சந்தோஷமா பார்க்கிறாள், தாயினுடைய முகத்தை பார்க்கிறாள், சத்தமிட்டாள் மகிழ்ச்சியோடு. என்னால் பார்க்க முடிகிறது, இயேசு பிறவி குருடருடைய கண்களை இன்றைக்கும் திறக்கிறார். என் ஊழியத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். காரணம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அன்பானவர்களை, அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர். அவர் மரித்தும் உயிரோடு கூட இருக்கிறவர். ஆகவேதான் அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபித்தால் போதும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். முடியாததை முடிய செய்கிற ஆண்டவர். அந்த மகளை யோசித்து பாருங்க, பிறந்ததிலிருந்து பாதிக்கப்பட்ட இருளிலே வாழ்ந்த மகளுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். புதிய ஆரம்பத்தை கத்தர் கொடுத்தார். அவருடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார், சந்தோஷமாய் மாற்றினார். அதே இயேசுதான் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், இன்றைக்கு உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும், இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளின் நன்மையாய் மாறும். இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அதற்குத்தான் இயேசு, அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நான் உலகத்தில் இருக்க உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே, மனிதனுடைய இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சம் கொடுக்க அவர் வந்தார். சரி, இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்போது, இயேசு நடந்து போகும்போது அந்த குருடனை சீஷர்கள் பார்த்து இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இயேசுவே, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்ததுலேருந்தே கண் தெரியாதவனாய் உட்கார்ந்திருக்கிறான், இது யார் செய்த பாவம்? ஏன் இப்படி அவன் குருடனாய் பிறந்தான்? இது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேள்வி கேட்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் கேள்வி எழும்புகிறது அல்லவா, நான் என்ன பாவம் செய்தேன்? நிறைய பேருடைய வாயிலிருந்து வருவது, ஐயா நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? ஏன் என் குடும்பம் இப்படி கஷ்டப்படணும்? ஏன் இந்த வேதனையில நான் இருக்கணும்? நான் என்ன பாவம் செய்தேன்? இது யார் செய்த பாவம்? என் முன்னோர் செய்த பாவமா? சிலர் முற்பிறவில நான் செய்த பாவமா? இப்படி எல்லாம் கேள்விகள் மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. இது யார் செய்த பாவம்? ஏன் எனக்குப்படி நடக்கிறது? இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்வி அதுதான். ஏன் என் குடும்பம் தரித்திரத்திலேயே இருக்கிறது? ஏன் என் குடும்பத்தில் மாத்திரம் துக்கத்துக்கு மேல் துக்கம், அவமானத்திற்கு மேல் அவமானம், வேதனைக்கு மேல் வேதனை? ஏன் என்னுடைய பிரச்சனை மாற மாட்டேன் என்கிறது? ஏன் எங்கள் கடன் பிரச்சனை தீரவில்லை? ஏன் எங்களுக்கு இந்த வியாதிக்கு மேல் வியாதி, வேதனைக்கு மேல் வேதனை? ஏன் எங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை? ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, மறித்துவிட்டால் நலமாய் காணப்படுமே என்கிற வேதனை. ஏன் இது யார் செய்த பாவம்? நான் என்ன பாவம் செய்து விட்டேன்? இது என் முன்னோருடைய பாவமா? ஏன் இப்படி எங்களுக்கு நடக்கிறது? அநேகருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள். உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? வியாதிக்கு காரணம் என்ன? இந்த இழப்புக்கும் தரித்திரத்திற்கும் காரணம் என்ன? இந்த அவமானத்திற்கும் வேதனைகளுக்கும் காரணம் என்ன? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நிறைய பேருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏழையாக இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதனால தான் இப்படின்னு சொல்லி. பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வருடைய உள்ளத்திலும் இந்த கேள்வி எழும்புகிறது. ஒரு பட்டணத்தை ஒழித்து போயிருந்தோம், நான் என் மனைவி ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். ஒரு பகல் நேரத்தில் ஒரு தாயார் என்னை சந்திக்க வந்தார்கள். அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க சொன்னாங்க, அவங்க ரகசியமாக அவங்களை பார்த்து ஒரு காரியம் பேச வந்திருக்கிறாங்க, வர சொல்லுங்கள் என்று பேசின போது சொன்னார்கள், ஐயா இந்த பட்டணத்திலேயே பெரிய செல்வந்தர்கள் நாங்கள் தான்.
அவங்க நடத்துறவங்க கணவர் நடத்துற ஃபேக்டரியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னால் 3-4 கார்கள்னு இருக்கிறது. என்னுடைய கணவர் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவார். எல்லா வசதியும் இருக்கிறது. அருமையான 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க. நான் பக்தி உள்ளவள். நான் தினமும் காலையும் மாலையும் தவறாமல் தெய்வ வணக்கம் செய்கிறேன். அப்படியெல்லாம் நடக்கிறேன். அது மாதிரி சூழ்நிலைக்கு மத்தியிலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, என் உள்ளத்தில் வெறுமை காணப்படுகிறது. ஏன் என்னால் அதை விளங்கி கொள்ள முடியவில்லை? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? எல்லாருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி. எனக்கு அன்பானவர்களே, நிறைய பேர் வெளியே கேட்பாங்க, நிறைய பேர் உள்ளத்துக்குள்ள இந்த கேள்வி எழும்பி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இங்கே கேட்டார்கள், இதை யார் செய்த பாவம்? ஏன் இவனுக்கு இப்படி சம்பவித்தது? சீஷர்கள் கேட்கிறாங்க, இது இவன் செய்த பாவமா? ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறாரு. ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கும். மத்தேயு 9:2 வாசிக்கும் போது இயேசுவினிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அவனுடைய கை கால்கள் எல்லாம் முடக்கப்பட்டு திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு அப்படி முடக்கப்பட்ட நிலைமையில சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை சுகமாக்கிடுவார், எழும்பி நடக்க சொல்லுவார் என்றுதான் அவனுடைய நண்பர்கள் கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறார்கள். இயேசுவனை பார்க்கிறார், பார்த்துட்டு அவன் மேல் அன்பு கோருகிறார். எவ்வளோ கஷ்டத்துள்ள படுத்திருக்கிறான், இந்த நோய் எவ்வளவு அவனை பாதித்திருக்கிறது என்று. அவ எல்லாரும் பார்க்குறாங்க, இயேசு எழும்பி நடன்னு சொல்லுவார். அப்படி தான் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார், நிறைய பார்த்துருக்கிறாங்க. அந்த இயேசு சொன்னார், மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டாரு. எல்லாம் ஆச்சரியம் பாங்க, என்ன இயேசு நடக்க சொல்லுவான்னு பார்த்தா பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே. ஏனால் இயேசுவுக்கு தெரியும், இவனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய பாவம், அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவம், இன்னைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில வேதனையிலும் அவமானத்திலும் அவன் இருப்பதற்கு காரணம் அவனுடைய பாவம். அவனுடைய பாவத்தை நிமித்தமாக தான் பாதிக்கப்பட்டு இந்த நிலைமையில அவன் வேதனைப்படுகிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும். அந்த பாவம் மன்னிக்கப்படாதபடி அவன் விடுதலை பெற முடியாது, சுகம் பெற முடியாது, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர முடியாது. அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க காரணம் என்ன? மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். இயேசுவுடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்தார். அவன் பாவத்தை குறித்த வருத்தமடை உள்ளவனாய், அதை குறித்து வேதனைப்படுகிறவனாய், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவம் மன்னிக்கப்படுமா, இயேசு மன்னிப்பாரா, என்னை புறம்பை தள்ளிவிடுவாரா என்று பாவ உணர்வோடு வந்திருந்தான். அதை அறிந்துதான் இயேசு சொல்லுகிறார், மகனே என்று அழைக்கிறார், திடன்கொள், நீ பாவத்தை உணர்ந்தபடியினால் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன்னை மன்னிக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். அதன் பிறகு இயேசு சொல்லுகிறார், எழும்பி நட, அற்புதம் நடக்கிறது. முதலாவது பாவம், அதிலிருந்து விடுதலை. பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய பாவம் அவனை பாதிக்கும். ஆனால் யோவான் 5:14 38 வியாதி கொண்ட மனிதன் இயேசு சுகமாக்கின பிறகு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, சின்னோமோர், அதிக கேடானது உனக்கு வரும். நீ பாவம் செய்தால் அதிக கேடானது உனக்கு வரும் என்று இயேசு சொல்லுகிறார். காரணம் என்ன? அவனுடைய பாவத்தினால்தான் அவன் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டான். அதனால தான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காய் காத்து நின்றேன். நான் இன்னொரு சகோதரரும் ஒரு ஊழியத்துக்காக போய் கொண்டிருந்தோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். நான் ஒரு புஸ்தகத்தை ஒரு ஓரமாக நின்று ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு கரம் நீட்டப்பட்டது. ஐயா, 1 ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டார். என்னடா அது, ஒரு தர்மம் எடுக்கிறவங்க கூட ஏதாவது போடுங்கன்னு தானே கேட்பாங்க. ஐயா, 1 ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு கை நீட்டினதை பார்த்த உடனே புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன்னா நான் அவர் அப்படி ஏறிட்டு பார்த்தேன். ஒரு தகப்பனார், கொஞ்சம் வயசானவர், அப்படியே சோகத்தோடு நிற்கிறார். நான் அவரை பார்த்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே அவரோடு பேச வேண்டும் என்று ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். நான் அவரை பார்த்து கேட்டேன், எதுக்கு நான் 1 ரூபா உங்களுக்கு தரணும்? ஏன்னா அவரை பார்த்தா தர்மம் எடுக்கிறவராக தெரியவில்லை. இந்த தர்மம் எடுத்து பிழைக்கிறவனா தெரியும், ஆனால் அப்படி ஒரு ஆளாக தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக கேட்குற 1 ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதனால் நான் அவரோடு பேசினேன், உங்களுக்கு எதுக்கு நான் 1 ரூபா தரணும், என்ன காரியம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா
நான் வந்து ரொம்ப வியாதிப்பட்டுட்டேன், நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டேன். இப்போ என்னுடைய சொந்த ஊர் இது, அங்கே எனக்கு வந்து உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது டவுனில், அந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் தான் பஸ்ஸுக்கு காசு இருந்தது, இதுக்கு மேலே பஸ்ஸுக்கு எனக்கு காசு இல்லை. அதனால தான் நான் கேட்டேன், ஒரு ரூபாயில் அவர் போக முடியாது. ஆனால் அப்படியே கொஞ்சம் பேர்கிட்ட வாங்கி பஸ்ஸில் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணும், அதுதான் அவருடைய பிரச்சனை காரியம். அப்போ தான் அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது முகம் வீங்கி இருக்கிறது, கை காலெல்லாம் வீங்கி அப்படியே நடுங்கி கொண்டு பார்க்க ரொம்ப பரிதாபமாய் அவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சிட்டு அவருக்கு ஒரு ரூபாயெல்லாம் போதாது, பஸ்ஸுக்கே கொஞ்சம் காசு ஆகும் என்று சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதா, மனைவி பிள்ளைகள் அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்றதான் கேட்டேன். அவர் சொன்னார் வேதனையோடு, மனைவி இருக்கிறாங்க ஐயா, பிள்ளைகள் எஸ்டேட்டில் நல்ல வேலை செய்கிறாங்க, என் மனைவி என் பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள், என் பிள்ளைகள் என்னை கவனிக்க மாட்டாங்க, என் மனைவி கூட என் கூட வாழ முடியாதுன்னு பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள், நான் தனியாக இருக்கிறேன், எங்கள் சொந்தக்காரங்க என் கிராமத்தில் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதனால தான் ஒரு அனாதை போல் ஆயிட்டேன், ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், என்ன அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டால் நான் இருப்பேன், இல்லாட்டினா எங்கேயாவது குளம் குட்டையில் விழுந்து சாகணும், விரக்தியாய் வேதனையோடு பேசினார். அவர் அதை சொல்லி கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் தெளிவாய் அவருடைய வாழ்க்கையை படம் போட்டு காண்பித்தார். ஏன் அவருடைய மனைவி வெறுத்துட்டு போனாங்க, ஏன் அவருடைய பிள்ளைகள் கூட அவரை ஒதுக்கிட்டாங்க, ஏன் சொந்தக்காரன் கூட உதவி செய்யலை, ஏன் அவர் இந்த நிலைமைக்கு வந்தார் என்பதை ஆண்டவர் தெளிவாய் எனக்கு காண்பித்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை நேசிக்க யார் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மதுபானம் குடித்து போதையில் இந்தந்த மாதிரிலாம் பண்ணினீங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தீங்க, மனைவி அடித்து வேதனைப்படுத்தினீங்க, யாரையுமே மதிக்க மாட்டீங்க, சொந்தக்காரங்க யார் சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து பயங்கரமாக கெட்டு வார்த்தை பேசுவீங்க, இது மாதிரிலாம் நீங்கள் நடந்தீங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருந்ததுன்னு சில காரியெல்லாம் சொன்ன அப்படியே பார்த்தார் தகப்பனார். அப்படியே பார்த்து கொண்டு நான் அமைதியாக பேசுகிறேன், என்ன பக்கத்தில் பஸ்ஸுக்கு ஆள் நிற்கிறாங்க தெரியக்கூட, அவர்கிட்ட அமைதியாக பேசுகிறேன். அவர் அப்படியே பார்த்தார், நீங்கள் இப்படிலாம் நடந்தீங்கன்னு ஐயா, அதனால தான் அவங்க பிள்ளைகள் கூட வெறுத்துட்டாங்க, மனைவி கூட வெறுத்துட்டாங்க, இது உங்கள் பாவத்தினால தானேன்னு சொன்னேன். அவர் அப்படியே பார்த்துட்டு, ஆமா தம்பி, அவர் உணர்ந்தார், இது என் பாவத்தினால தான், நான் இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்ததுனால்தான் என் பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், நான் இந்த மாதிரி வியாதிப்பட்ட அனாதை போல் ஆயிட்டேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். அந்த பாவத்து குறித்த உணர்வு அவருக்குள்ளே வந்ததை நான் கண்டேன். சிலர் எதிர்த்து, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னு போங்கன்னு சொல்ல, அப்படி இல்லை, அவர் உணர்ந்து காணப்பட்டதை பார்த்தேன். நான் இப்போ அவரை பார்த்து சொன்னேன், ஐயா கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்கள் பாவம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, உங்களோடு வாழ வேண்டிய மனைவியை உங்களை விட்டு பிரித்து விட்டாரு, உங்களை கடைசி வரை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகளை விட்டு அந்த பாவம் உங்களை பிரித்து விட்டாரு, அந்த பாவம் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விட்டாரு, இன்றைக்கு அந்த பாவம் உங்களை ஒரு அனாதையை போல தெருவில் நிறுத்தி ஒரு ரூபாய்க்காக கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாரு. பாவம் இத்தனை பயங்கரமானது பார்த்தீங்களா? ஆமையா, எனக்கு இப்போதான் அதெல்லாம் தெரியுது, உணர்கிறாரு, உணர்ந்து பேசினார். அப்போதான் அவருக்கு ஒரு நற்செய்தி சொன்னேன், ஐயா உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய மனைவி உங்களை வெறுத்திருக்கலாம், பிள்ளைகள் உங்களை புறம்பாக்கி இருக்கலாம், சொந்தக்காரங்களாம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் இந்த நிலைமையில் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், இப்பவும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், அவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தார். அப்படியா ஐயா, யாரையா அதுன்னு சொல்லி கேட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், உங்கள் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார், உங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார், உங்களை மன்னிச்சிருவார். நீங்கள் அவர்கிட்ட, இயேசுவே நான் பாவம் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறக்கம் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க, மன்னிச்சிருவார். அவருடைய உள்ள அப்படியே மலர்ந்தது. இந்த நற்செய்திக்காக அவர் காத்து கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தார். அப்படியா ஐயா, நான் சொல்கிறேன் ஐயா, அந்த இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் ஐயா. அப்படி சொல்லும் போதே அவருடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்குள்ளே பஸ் வந்து விட்டார்,
நான் அவர் கையில் பஸ்ஸுக்கான காசை கொடுத்துட்டு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு ரொம்ப சந்தோஷம் அந்த நற்செய்தி. உடனே அந்த நற்செய்தி அவர்களுடைய மாற்றத்தை கொண்டு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது. இன்றைக்கு பாவத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். கலாத்தியர் 6:7 வசனம் வேத புஸ்தகத்தில் சொல்லுகிறாரு, தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாவத்திற்கேற்ற பலனை அவன் அடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது. கொலோசியர் 3:25 வாசித்து பாருங்க, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 23:29 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு கஷ்டம், யாருக்கு கவலை, கண்ணீர், பயம், துக்கம், யாருக்கு மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு துக்கமும் வேதனையும் அவமானமும் நெருக்கம் தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது தெளிவாக. அப்ப என்ன செய்யணும்? தன் பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு புது வாழ்க்கை கொடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தினால் வந்த பாதிப்புகளை சரிப்படுத்தக்கூடியவர் இயேசு. பாவத்தினால் உண்டான பாதிப்புகளை மாற்றி அமைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் வாழ்க்கையை சரிப்படுத்தும், என் வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் மன்னித்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சுகத்தையும் விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தருவார். இன்றைக்கு இயேசு உங்களோட பேசுகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவிடத்தில், இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை எங்கும் இரக்கம் செய்து மன்னித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கும்போது மன்னித்து உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேசியிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய பாவத்தினால உன்னுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்படுகிற பாவங்கள், மீறுதல்கள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் உங்களோடு பேசினார்ல, அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவ பாரத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபிச்சுட்டா போதும், அந்த ஆறுதல் வந்துடும், உள்ளத்தில் மெய் சமாதானம் வந்துடும். அதுக்காக ஜெபிக்கலாமா? உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கமுள்ள தகப்பனாக இயேசு இருக்கிறான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய பாவத்தினால் உண்டான காயங்கள், சமாதானத்தை இழந்து வேதனை துக்கத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? இரோமுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இந்த பாவம் என்னை விட்டு விலகணும், இந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து போடும், இந்த பாவத்தினால் உண்டான காயம் என் உள்ளத்தை விட்ட மாறணும். ஆண்டவரே, இந்த பாவத்தில் இந்த முழுமையான விடுதலை எனக்கு வேணும், இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன். எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி என் பாவங்களை ஆண்டவரே மாற்றுவதற்காக, என் இருதயத்தை பாவமர கழுவுவதற்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரேன். அந்த இரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள் இறங்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி போடுகிற ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இந்த பாவமெல்லாம் நீங்கி போகட்டும். என் உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும், சிந்தை பரிசுத்தம் அடையட்டும். இந்த பாவத்தினால் உண்டான இந்த எல்லா வேதனைகளும் உள்ளத்தை விட்டு விலகி ஒரு ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் அதை தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னித்து விட்டீர், காயத்தை மாற்றிவிட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதுனால அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும். அவளை வாதித்து கொண்டிருக்கிற பொருளாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மந்திர பெல்லிசுவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும்.
அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும், குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய கரம் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு விலக்கி விட்டார். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி விட்டார். இனிமே பாவம் செய்யாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. அதற்கு அவர் கிருபை தருவார். அதற்கு தன வேதவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு அதிகாலை எழுமி கொஞ்சம் நேரம் அவரோட அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிங்க. அவர் உங்களை காத்து நடத்துவார். இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.